அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும், புரியுதா? நினைவு சின்னம் வைக்க வேணாம்னு யாரும் சொல்லலை, ஆனால் கடலுக்குள்ள வைக்க கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்றோம். உனக்கு எதை பற்றி அக்கறை இருந்திருக்கு? உனக்கு எதை பற்றி அக்கறை இருந்திருக்கு? உங்களை கடற்கரையில் புதைக்க விட்டதே தப்பு, தெரியுதா? கடற்கரையில் புதைக்க நீ இங்கே வாரு, பேனா வை, ஒரு நாள் நான் வந்து உடைக்கிறேன், நான் பார்க்கணும் உடைக்கிறேன், நான் பார்க்கணும். ஏன் அண்ணா அறிவாலயத்து முன்னாடி வை, இல்லை நினைவிடம் கட்டிட்டு அதில் வை, கடலுக்குள்ள தான் அப்பாரம். நீங்கள் பள்ளிக்கூடத்தை சீரமைக்க புனரமைக்க காசு இல்லை, மக்களை நிதி தாருங்கிறீங்க. அப்போ இந்த பேனாவிக்க காசு எங்கேருந்து வருது? 81 கோடி. அது மட்டும் எப்படி வருது? வைக்க விடாமல் தடுத்து கடுமையான போராட்டங்களை செய்வேன். அதுக்கு பின்னாடி வச்சதுன்னா அது ஒரு நாள் எங்கே எங்கே இருக்குன்னு தெரியாமல் போகும். என்ன குடும்பம் வேண்டிட்டு இருக்கீங்க? உலக புகழ்பெற்ற 6வது கடற்கரை சில குடும்பங்களின் புதகுலியா? அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும், புரியுதா? ஹலோ, இந்த பாருங்க, நினைவு சின்னம் வைக்க வேணாம்னு யாரும் சொல்லலை, ஆனால் கடலுக்குள்ள வைக்க கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். எங்கே வேணாலும் வைங்க, ஆனால் கடலுக்குள்ள வைக்கக்கூடாது, அது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வரும். நீங்க கத்திரியில் உங்களுக்கும் சேர்த்தா நாங்க பேசிருக்கோம். கொஞ்சம் அமைதியா இருங்க. 8551.13 சதுர மீட்டரை நீங்க எடுக்கிறீங்க கடல்ல கரையில. அதுக்குள்ள போய் நீங்க பேனா வைக்கணும்னா கடலை கொட்டணும், மண்ணை கொட்டணும், அது அழுத்தம் வரும். அதனால அங்க இருக்கிற பவளப்பாறைகள் பாதிக்கப்படும். உனக்கு எதை பத்தி அக்கறை இருந்திருக்கு? உனக்கு எதை பற்றி கேட்கணுன்னு இருக்கு? உங்களை கடற்கரையில் புதைக்க விட்டதே தப்பு, தெரியுதா? கடற்கரையில் புதைக்க நீ இங்கே வாரு, பேனா வை, ஒரு நாள் நான் வந்து உடைக்கிறேன், நான் பார்க்கணும் உடைக்கிறேன், நான் பார்க்கணும். யாருக்கிட்ட பேனா? பேனா வைக்கணும், கடலுக்குள்ளே தான் வைக்கணும். உங்களுக்கு பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இல்லை, பேனா வைக்க காசு எங்கேருந்து வருது? உனக்கு எங்கேருந்து வருது? ஏன் அண்ணா அறிவாலயத்து முன்னாடி வை, இல்லை நினைவிடம் கட்டிட்டு அதில் வை, கடலுக்குள்ளதான் அப்பாரம். 13 மீன்பிடி கிராமங்கள் பாதிக்கப்படும், என் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். சும்மா மீனவர் சங்கம்னு அனைத்து மீனவர் சங்கம் அகில இந்திய சங்கம் வந்துக்கிட்டு அதனால ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சும்மா ஏதாவது பேசிட்டு நீ போ சொன்னா நான் போயிடுவேனா? நீ போ சொன்னா நான் போயிடுவேனா? நீங்க போ சொன்னா நான் போயிருவேனா? சும்மா ஏய், நீ இதையா பேச்சுக்கத? சும்மா அவன் ஒரு காணொலிய போட்டுக்கிட்டவன். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும், அதனால நாங்கள் கடலுக்குள்ள பேனா வைப்பதை எதிர்க்கிறோம், எதிர்க்கிறோம், எதிர்க்கிறோம். கடுமையான போராட்டங்களை செய்வேன், அதன் தடுத்து நிறுத்துற வரை போராடுவேன், இது உறுதி. மக்கள் கருத்து கேட்பு கூட்டம்னு வச்சுட்டு அவங்களுக்கு ஆதரவான கருத்தை ஏற்பது, மற்றவங்க மாற்று கருத்து சொன்னால் அதை எதிர்ப்பது, கூச்சல் இடுவதுங்கிறது ரொம்ப அநாகரிகம். அதுக்கு இது கருத்து கேட்குற கூட்டம்னே வைக்க வேண்டியது இல்லையே, கட்சி கூட்டமாக நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம். முதல்ல அந்த செயலை வன்மையை நான் கண்டிக்கிறேன். நம்ம இருங்க, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. ஐயா கலைஞர் அவர்களுக்கு பேனா நீங்களே பேசிட்டு இருந்தா அப்ப நான் என்ன பேச? ஐயா கலைஞர் அவர்களுக்கு பேனா நினைவு சின்னம் வைக்கிறத வந்து நம்ம எதிர்க்கல, ஏற்கிறோம். ஆனால்
அதை வச்சிட்டு போங்க எங்க வேணாலும் வச்சிட்டு போங்க கடலுக்குள்ளே வைக்க கூடாது அதை வைக்கிறத வன்மையா நம்ம கண்டிக்கிறோம் எதிர்க்கிறோம் அதான் நம்ம நிலைப்பாடு அது சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் இவங்க 360 மீட்டர் உள்ள கடலுக்குள்ளே போயிட்டு இங்கே பாருங்க 8551.13 சதுர மீட்டர் அவங்க எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட 1/2 ஏக்கர் உள்ள எடுக்கிறாங்க கடலில் கரையில் அங்கே போய் கல்லை கொட்டி மண்ணை கொட்டி அது மேலே அந்த பேனாவை நிறுவனம் இப்போ என்னென்னா அதை பார்வையிட போகிற மக்கள் பார்க்கும்போது அவன் எதையா தின்ட்டு போடுவான் நெகிழியை போடுவான் பாலித்தீனை போடுவான் குழைமத்தை போடுவான் பிளாஸ்டிக்கு பாலித்தீன் இதெல்லாம் போடுவான் தண்ணி பொத்தலை தூக்கி போடுவான் ஏற்கனவே இந்திய நிலப்பரப்பு அளவிற்கு நம்ம கடலுக்குள்ளே குப்பை இருக்கு பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்குன்றான் கரை ஒதுங்குற எல்லாமே வந்து செத்து வர்ற திமிங்கலத்திலேருந்து எல்லாமே வந்து அறுத்து பார்த்தா பிளாஸ்டிக் கழிவுகள் தான் இருக்குது இந்த சூழலில் அது பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தும் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது நீங்கள் நினைவு மண்டபம் கட்டுறீங்க நினைவு இடம் கட்டுறீங்க அதுக்கு முன்னாடி வைங்க இல்லை அண்ணா அறிவாலயம் திட்டு வைங்க யார் எதிர்க்க போகிறா இவங்க அது இங்கே பாருங்கள் எழுதாத பேனாவுக்கு சிலை அது வந்து பகுத்தறிவு எழுதுகிற பேனாவை ஆயுத பூஜை என்னைக்கு வச்சு கும்பிட்டான்னு வச்சுக்கோங்க அது மூட நம்பிக்கை எப்படிப்பட்ட சித்தாந்தம் பாருங்கள் கோட்பாடு பாருங்கள் அந்த பேனா என்ன ஐயா எழுதுன பேனாவா அவர் பயன்படுத்தின எழுதுகொள்ளாது இல்லை அது எதுக்கு நீங்கள் பள்ளிக்கூடத்தை சீரமைக்க புனரமைக்க காசு இல்லை மக்களை நிதி தாருங்கங்கிறீங்க அப்போ இந்த பேனாவுக்கு காசு எங்கேருந்து வருது 81 கோடி அது மட்டும் எப்படி வருது முதியோர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்க காசு இல்லை ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லைன்னு தான் 58 வயசில் ஓய்வு வர்றத அடுத்து 59 ஆக்குனீங்க இப்போ 60 ஆக்குனீங்க எல்லாரையும் நிரந்தர பணியாளர் ஆக்காம இருக்கிறது காரணம் ஒப்பந்த கூலியாளர் இருக்கிறது காரணம் இதுதான் நிதி இல்லைன்னா இதுக்கு எப்படி காசு வருது இதெல்லாம் ரொம்ப பெரிய அநியாயம் கடலுக்குள்ளே தான் வெப்பமின பிடிவாதம் பிடிக்கிறது காரணம் என்ன வள்ளுவர் சிலையை கொண்டு வச்சுருக்காங்கன்னா அது பாறை இருந்தது அது மேலே வச்சாங்க இது அப்படி இல்லை நம்ம கல்லை கொண்டு கொட்டி நேரம் அதை நிரப்பணும் அது மேலே போய் அந்த பேனாவை நிறுவனும் அதனால ஐயா கலைஞர் அவர்களுக்கு அவர் நினைவு போட்டுறோம் நினைவு சின்னத்தை நீங்கள் வைங்க நாங்கள் ஏற்கிறோம் எதிர்க்கலை ஆனால் கடலுக்குள்ளே வைக்கிறத நாங்கள் ஏற்கலை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அது நீங்கள் எந்த சூழியல் வல்லுநர் கேட்டாலும் அது கூடாதுன்னு தான் சொல்லுவேன் வைக்க விடாமல் தடுத்து கடுமையான போராட்டங்களை செய்வேன் அதுக்கு பின்னாடி வச்சதுன்னா அது ஒரு நாள் எங்கே எங்கே இருக்குன்னு தெரியாமல் போகும் அப்புறம் ஆமாம் மகிழன் சொல்கிறார்ல உண்மை தானே அதான் அது நீங்கள் முன்னாடியே இவங்க வந்து ஆய்வறிக்கை தயார் பண்ணி அதுக்கு முன் தேதியை வச்சுட்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வச்சு கொண்டு வந்துட்டோம் முன்னாடியே இருக்குன்றாங்க இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பின் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த அந்த தேதியை போட்டுக்கிற வேண்டியதானே அந்த தேதியில் நாங்கள் அதிகாரிகள் வந்து மெத்தனை போக்க இருக்காங்களா இல்லை அறிவாளிகளாக இருக்காங்களா உள்ளே போய் பாருங்க உறுதியாக ஒரு ஐயா பேசினார் அதான் உண்மை நீங்கள் என் மக்கள் வாழ்கிற இடத்துல கேட்டால் தான் அவன் வாழ்வாதாரம் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படும் தெரியும் நீங்கள் அதில் வந்து சிலர்லாம் சொல்கிறாரு இந்த இதை கட்டி அது மேலே கட்டிட்டு அங்கே நல்லா மீன் வந்து முட்டையிடும் அப்படின்னா கடலுக்குள்ளே பூரா கல்லா கொட்டி மூடி வேண்டியது தானே இப்படி இரு பேசுகிறவங்களை என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் சுதந்திரமாக பேச என்னை விடுவாங்களா என்ன ஒரே சத்தம் அது மேலே நான் சத்தம் அவ்வளோதான் அது கருத்து கேட்பு அது இப்போ உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது பணம் இருக்குது வைக்கிறீங்க அதுக்கப்புறம் தான் அது வைக்கட்டும் பார்ப்போம் பார்த்தேன் என்னுடைய கருத்து அதில் வந்து புனைவதும் இல்லை அது நடந்ததை உண்மையை எடுத்துருக்குது அப்படியே அவங்க பதிவு பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அதை கேரளா அரசே திரையிட்டு காட்டுது இங்கே நம்ம பிள்ளைங்க இடதுசாரி தோழர்கள் நம்ம பிள்ளைகள் வந்து அலைபேசியில் பார்த்ததுக்கு சிறை கைது பண்ணுது வழக்கப்படுது அப்போ இது யாருக்கு ஆதரவாக இருக்குது அது என்ன ஒரு புனைவா கற்பனையா நடந்ததை அப்படியே பதிவு பண்ணுது குஜராத் சம்பவம் வந்து புனைவு இல்லைன்னு சொல்கிறீங்க ஆமாம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு போகும்போது நீங்கள் நேரடியாக போய் வந்து புனைவு இல்லை வந்து ஒரிஜினல் சொல்லி சாட்சி சொல்லியிருப்பாங்க எப்போ இந்த குஜராத் கலவரம் தொடர்பானவங்க இல்லை நாங்கள் இந்த இது இது இதுக்கு இதாக தான் இருந்தோம் நாங்கள் ஆனால் அது அவங்களுக்கு தெரியுமே நீதிபதிகள் அவர் குற்றமற்றவர்கள் அப்படி ஒன்று எதுவும் இல்லை விடுதலை பண்ணி விட்டுட்டாங்களே நீங்கள் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு மாநிலத்தின் முதல்வர் அவர் கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்குது உளவுத்துறை இருக்குது மாநில உளவுத்துறை இதுவும் அவருக்கு தெரியாமல் நடந்துருச்சு அவருக்கு இந்த கலவரம் 3000-4000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க
பல 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 நீண்ட காலம் அந்த கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியா கர்ப்பிணி பெண்ணின் வயிற்ற கீறி அதுலேருந்து குழந்தை எடுத்து நெருப்பில் போட்டதெல்லாம் இருக்குது, ஒவ்வொன்றும் இருக்குது. ஆனால் நீதிமன்றம் சொல்லுது அந்த இந்த கொலைக்கும் இந்த இந்த கலவரத்துக்கும் முதல்வருக்கும் அமித்ஷாவுக்கு இவங்க எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி தானே விடுதலை பண்ணிட்டது. அது எப்படி பொறுப்பாகாதுன்னு எப்படி சொல்லுவாங்க? முதல்வர் பொறுப்பேற்க முடியாது, அவருக்கு பொறுப்பு இல்லைன்னு எப்படி? அது அது அதுலேருந்தே தெரியுது, அது நீதி இல்லை, வெறும் தீர்ப்பு, அநீதின்னு. ஆமாம், நீங்கள் உலக புகழ்பெற்ற ஆறாவது கடற்கரை, உங்களுக்கு என்ன புதவுலையா? நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கெல்லாம் சில என் பாட்டி வேலநாச்சியாருக்கு இருக்கா, தீரன் சின்னமலைக்கு இருக்கா, விடுதலை போட்டால் வீராட்டன் வீரர்களுக்கு இல்லாத அங்கீகாரம், இவங்கெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு செயலில் இருந்தவங்களா, காமராஜுக்கு இல்லாதது எதுக்கு இங்கே புதைக்க உங்களுக்கு இடம் இல்லையா? போராட இடம் பெற்று தர முடியல, மெரினா கடற்கரையில் போராடுறதுக்கான இடம் இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லுது. அப்போ புதைக்கிறதுக்கான இடமா? என்ன கொடுமை வேண்டிட்டு இருக்கீங்க? உலக புகழ்பெற்ற ஆறாவது கடற்கரை சில குடும்பங்களின் புதவுலையா? இதெல்லாம் நீ என் இடத்துல நின்று பாருங்க, எப்படி வெறுப்பு வருதுன்னு பாருங்க. பேனா நினைவு சின்னம் வைக்கிறத நம்ம எதிர்க்கலை, எங்க வேணாலும் வச்சுக்கிட்டோம். ஆனால் கடலுக்குள்ள வைக்கிறத நாங்க ஏற்கலை, எதிர்ப்போம், கடும் போராட்டங்களை செய்வோம். அது எப்படியோ போய்கிட்டு இருக்குள்ள கேட்டாங்க. அது எப்படி சொல்ல முடியாது, வள்ளுவரோட நம்ம யாரையும் ஒப்பிட வேண்டியது இல்ல. அது அது சும்மா பெருமைக்கு சொல்கிறதான், வாழும் அம்பேத்கரே, வாழும் வள்ளலாரே, வாழும் வள்ளுவரேன்னு அப்படி சொல்லிக்கிறது தான். அது தலைவர்களை பெரும் குச்சி. அதாவது 133 சிலை வந்து திருவள்ளுவர் சிலை இருந்தாக்கா 137 அடி சிலையில் வந்து கலைஞர்கள் இருக்காங்க. கட்சிக்காரங்க உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறது தான் இது. அந்த பேனா ஐயா எழுதின பயன்படுத்தின பேனா இருக்கும். இப்போ கலைஞர் பேரில் நூலகம் கட்டுறாங்க, அங்கே இந்த பேனாவை காட்சிப்படுத்தி வச்சா, காட்சியில் வச்சா மக்கள் பார்ப்பாங்க. இந்த பேனாவை வச்சு எழுதினார், இதை வச்சு நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு, இலக்கியங்கள் எழுதியிருக்காருன்னு வரும். அது சும்மா எழுதாத ஒரு பேனாவை கடலுக்குள்ள ஒண்டி வச்சு சூழியலை பாதிக்கிறது எப்படி இருக்குது சொன்னாங்க. நீங்கள் நீங்கள் அதுக்கு போய் நிலத்தை எடுத்து அதில் மாதிரி கல்லை கொட்டும்போது அது என்னவாகும்னு பாருங்க. இங்கே அது எப்படி தான் சும்மா பேருக்கு இது பண்ணிட்டு இப்போதைக்கு எதை பேசுறதுன்னு இல்லையா? கருத்து கேட்பு கூட்டம் நடக்குதுல்லண்ணா, அதில் வந்து கூச்சல்களும் குழப்பங்களும் ஏற்படுத்துவதற்காக கூட்டங்கள் செயல்படுத்தி அப்படிதான் கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நான் வர்றேன்னு அவர் அறிக்கை விட்ட பிறகு அந்த அவங்க கட்சியில் இருக்கிற மீனவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள விட்டு அதனால ஒரு பாதிப்பும் இல்லை, வைக்கலாம். கட்சிக்காரங்க மாதிரியே பேசுறாங்க, கருத்தா பேசல, மக்கள் கருத்தா பேசல. அவரை பேச விடலை, அவரே சான்றுகளோடு எடுத்துட்டு வர்றாரு. இவங்க வெளியிட்ட அறிக்கை தான் அவர் எடுக்கிறாரு, எடுத்து அதை பற்றி பேசவே விடலையே, அது பேசவே விடலை. அது முதல்ல அந்த அறிக்கை வந்து ஆங்கிலத்தில் இருக்குதுன்றார், அதை தமிழ் படித்து வெளியிட்டிருந்தா எல்லாருமே படிச்சிருப்பாங்க, அந்த அதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு வெளியில் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் மட்டும் பேசலை, நீங்கள் எல்லாருமே பேசியிருந்துருப்பீங்க. அதுதான் அது அதை தான் அவர் வலியுறுத்தினார். அதுக்குள்ளே இவங்க கூச்சல் போட்டு எந்த நோக்கத்துக்காக எப்படியாவது பேனாவை நிறுவனுங்கிற நோக்கத்துக்கு தான்